ஹலோ, ஹாய். ஆதன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் எல்லோரும் குவாரண்டீனில் உங்கள் ஃபேமிலிஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்கிறத நாங்கள் நம்புகிறோம். வெரி வெரி ஹாப்பி. ஸோ அதே டைமில் நிறைய பேர் நம்மளுடைய ஸ்கின்னை, நம்மளுடைய ஹேரை எப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்கும். சரி, இன்றைக்கி ஸ்கின்னை நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த முகம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சில ஹோம் ரெமெடிஸ் உங்களுக்கு நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். பட் எல்லாருடைய ஸ்கின்னும் ஒரே மாதிரியான ஸ்கின் கிடையாது. சில பேருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும், சில பேருக்கு ரொம்ப ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்கும், சில பேருக்கு என்ன பிரச்சனைனா அந்த ஆக்னே வந்துட்டு கிட்டத்தட்ட குட்டி குட்டி ஓப்பன் போர்ஸ் விட்டுட்டு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹோம் ரெமெடிஸ் நிச்சயமாக ஹெல்ப் அவுட் பண்ணும். ஹோம் ரெமெடிஸ் அப்படிங்கிறது என்றைக்காவது ஒரு நாள் நம்ம பண்ணுறது கிடையாது, எப்போவுமே நம்ம பண்ணுற ஒரு விஷயம். ரெகுலராக ஒரு ஹோம் ரெமெடியை கண்டினியூவஸாக நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் நிச்சயமாக அதுக்குரிய ரிசல்ட்ஸை ஓரளவு நம்ம கண்டிப்பாகவே அச்சீவ் பண்ணலாம். சரி, இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ்க்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்னேக்கு என்ன பண்ணலாம், ஆக்னே போஸ்ட்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி குட்டி குட்டி ஹோம் ரெமெடிஸ் மூலமாக பார்க்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே 2 இன்கிரீடியன்ட் ஹோம் ரெமெடிஸ். 2 இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லும்போது வெறும் ரெண்டு இன்கிரீடியண்ட்டை வச்சு நீங்கள் எப்படி ஒரு ஃபேஸ் மாஸ்க்கை ப்ரிப்பேர் பண்ணி அதை நீங்களே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகணும், ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ ஜூஸ் அதோடு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் மில்க் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸு ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். இதை அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணி பார்க்கும்போது இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட்னஸ் தெரியும். இதை ரெகுலராக நம்ம பண்ண நம்ம ஃபேஸில் இருக்க பிளமிஷஸ் எல்லாமே டோட்டலாக டவுன் ஆகி நல்ல ஒரு விசிபிள் ரிசல்ட்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது, கிளியர் ஸ்கின். அங்கங்கே மார்க்ஸ் இருக்குது, ஏஜ் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ப்ளஸ் 2 டீஸ்பூன் ஹனி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ரொம்பவே ஒரு கிளியரர் ஸ்கின் கிடைக்கிறதுக்கு அச்சீவ் பண்ண முடியும். தேர்ட் திங், ரொம்ப ஆயிலியாக இருக்குது இதனாலே எனக்கு நிறைய ஹாக்னே வருது அங்கங்கே அப்படிங்கிறவங்களா நீங்கள், அப்போ நிச்சயமாக மஞ்சள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. மஞ்சள் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1 டீஸ்பூன் மஞ்சள் கூட 2 டீஸ்பூன் அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி 15 to 20 மினிட்ஸ் லீவ் ஆன் பண்ணி நீங்கள் ரெகுலராக வாஷ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்க்குரிய ரிசல்ட்ஸு நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு ஆயிலி ஸ்கின் வந்து ஈஸியாக வெளியில் வர முடியும். இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு 26-27 இயர்ஸ்லேயே ஸ்கின் ரொம்ப ரொம்ப சாக் ஆகுது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கொலாஜனை லூஸ் பண்ணிடுறாங்க. அந்த கொலாஜனை லூஸ் பண்ணாமல் டைட்டன் பண்ணுறதுக்கு காஃபியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2 டீஸ்பூன் ஆஃப் காஃபி வித் 2 டீஸ்பூன் ஆஃப் ஹனி நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை பேக்காக அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரைட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரியாக டைட்டன் ஆகும். அடுத்தது பிளாக் ஹெட்ஸ். பிளாக் ஹெட்ஸ் பொறுத்தளவு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் ஒரு எக் ஒயிட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி அதை நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் விட்டு ஒரு மாஸ்க் மாதிரி எடுத்து அப்ளை பண்ணும்போது பிளாக் ஹெட்ஸ் ஈஸியாக வெளியில் வந்துடும். லாஸ்ட், கிளியரிங் அப் ஆக்னே. ஆக்னேக்கு பட்டை சினமன்னு நம்ம சொல்லுவோம். 1 டீஸ்பூன் பட்டையும் ஹனி 2 டேபிள் ஸ்பூன்ஸும் மிக்ஸ் பண்ணி ஆக்னே இருக்க இடங்களில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆஃப்டர் 20 மினிட்ஸ் யூ கேன் ரிமூவ் திஸ் மாஸ்க் அண்ட் சி இட் ஹேஸ் அ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ். சரி, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய மாஸ்க். பட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். மினிமம் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் இல்லாமல் ஒரு நாளை நம்ம கடக்கவே கூடாது. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறது சம்மரில். ஸோ இந்த ஹோம் மாஸ்கோட ப்ளஸ் நீங்கள் தண்ணியும் நிறைய குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாகவே யூ வில் ஹாவ் அ வெரி வெரி க்ளோயிங் ஸ்கின். மீட் யூ ஆன் அனதர் எபிசோட். தேங்க்யூ.